அடுத்த செஷன் எடுக்க போகிறவங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2007 ஐயா நமக்கு அறிமுகமானாங்க. அதிலிருந்து மெது மெதுவாக நம்ம கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ்லாம் வெளியிட்டோம், அப்புறம் மேகசின் வந்துச்சு, அதுக்கப்புறம் கேம்ப்லாம் ஆரம்பித்தோம். கேம்ப்லாம் ஆரம்பித்து இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து பண்ணோம். இதில் வந்து ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து இந்த கேம்ப்லலாம் கலந்துட்டாங்க, சத்சங்கத்தில் கலந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த கேம்ப்பில் சத்சங்கத்தில் பார்த்திங்கன்னா கேள்விபதி செஷன் வைப்போம். அந்த கேள்விபதி செஷன் ஒவ்வொரு செஷன்லேயும் அவங்க வந்து உட்காந்து கேள்வி கேட்பாங்க. எனக்கு கூட யோசனை, இவ்வளோ சந்தேகமாக இவங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேங்கிறதுனாலையோ இல்லை ஐயா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையோ நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒத்துக்காத விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது, நீங்களே உங்களுக்குள்ளார வேலையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு திருப்தி ஆகிறவங்களும் நான் கேள்வி கேட்பேன், எனக்கு அவ்வளோ கேள்வி இருக்குது அப்படின்னாங்க. சரி, நீங்கள் தாராளமாக கேள்வி கேளுங்க, எங்களுக்கு நிறைய மேட்ரு தேவைப்படுது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வர கேள்வி வந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான், உங்கள் கேள்வியின் மூலமாக அது பலருக்கு பயன்படும், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க கடைசியாக கிளியர் ஆகி தெளிவடைஞ்சிட்டாங்க. தெளிவடைஞ்சு விட்டு மீட்டிங் கூட வரமாட்டேங்கிறாங்க. என்கிட்ட தேவையில்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு, அதில் நல்ல கிளாரிட்டி ஆகிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இவ்வளோ கேள்வி கேட்டவங்களாம் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த ஆங்கிளில் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த உள்ளுக்குள்ளே வேலை இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பெண்மணி தான் இப்போ வந்து உங்கள் கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்களாம், அதுக்காக வராங்க. நீங்கள் காலையில் ஐயா பேசுனாங்க, அதுக்கப்புறம் சரவணன் ஐயா பேசுனாங்க, இதிலெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இது யாருக்கு தகுதி இருக்குன்னா, யார் ஐயாட்ட அவ்வளோ கேள்வி கேட்டாங்களோ, கேள்வி கேட்டு தெளிவடைஞ்சாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த தகுதியும் கூட இருக்குது. அதனால் அந்த பெண்மணியை நாங்கள் வந்து இந்த செஷனை நல்லபடியாக உங்களுடைய உங்களிடம் கேள்வி கேட்டு உங்களுக்கு ஞான தெளிவு ஏற்படுவதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முத்துலட்சுமி மேடம் அவர்களை மேடம் குருமார் அன்புடன் அழைக்கிறேன். ஜீவமணி சார் சொன்ன மாதிரி கேள்விகளின் நாயகினே எல்லாம் எங்கள் தெரிஞ்சவங்க அந்த பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இல்லை, போது போதும், இது நகர்ந்துருக்கு சரியா இருக்கு மாதிரி நிறைய ஒரு 20 வருஷமாக நீங்கள் வந்த நிறைய பேர் மாதிரியே ஆன்மீக தேடல்லையே எல்லா இயக்கத்துக்கும் போய் கலந்து அங்கே முடிவடையாமல் ஐயாவை சந்திக்கும்போது துரதிருஷ்டவசமாக என் மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்மீகமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. போதும், இனிமே எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, இதை தேடி தேடி இந்த வாழ்க்கையை நம்ம வந்து சரியாக டியூட்டி பண்ணலன்னு சொல்லிட்டு இனி அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை வேணான்னு விட்டப்போ ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது. ஹீலர் பாஸ்கர் ஒரு ப்ரோக்ராம் போனப்போ புக்கு மூலமாக. ஸோ அந்த மென்டாலிட்டியே எப்படி இருந்ததுன்னா, இனிமேல் நான் ஆன்மீகத்தை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதே இல்லை சும்மாலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பக்தியோட யாரை பார்த்தாலுமே நமஸ்காரம் பண்ணி அவங்க என்ன சொன்னாலுமே அதை ஏற்றுக்கிற மாதிரி, பிளைண்டாக ஏற்றுக்கிற மாதிரி, கேள்வி இல்லாமல் அந்த மனசு இருந்ததுனால அதில் வந்து எந்த தெளிவுமே பிறக்கலை. அப்போது இங்கே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அது கேள்வி கேட்டு புரிஞ்சிக்காமல் அது யாராக இருந்தாலும் இனிமேல் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த நேரம் ஐயா கிடச்சாங்க. அப்போது ஐயா என்ன சொன்னாலுமே நான் உட்காந்து அது அப்படியா அது இப்படியா இல்லை இதை என்னால் ஒத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயா சளைக்காமல் பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அது ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ, இப்போது காலையில் கூட ஒன்று சொன்னாங்களே, எதை அடைந்தால் வேறு எதையும் அடைய தேவையில்லையோ அந்த மாதிரி, இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி ஆன்மீகமான ஒரு ஃப்ரேசஸில் போட்டு கேள்விகள், அதுதான் நிறையா இருக்கும். ஏன்னா மனசு வந்து ஒப்புக்கவே இல்லை, இப்படி வந்து ஞானம்ங்கிறது வந்து இவ்வளோ சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல, அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அதனால் அவ்வளோ அகங்காரம். ஸோ அது ஒத்துக்கிற வரைக்கும் விடவே இல்லை அதனால். ஆனால் அதுக்கப்புறம் எனக்குள்ள அந்த
விஷய ஒரு ஒரு பாயிண்ட்ல கேள்வி கேட்கறதையும் விட்டுட்டு சரி ஐயா கேட்டுட்டே இருக்கோமே ஐயா சொல்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம்னு புரிஞ்ச அடுத்த நிமிஷமே அதை உணர முடிஞ்சுது. அப்போதான் ஓகே, வெறுமனே கேள்வியே கேட்காம இருக்கிறதும் சரியில்லை, ஆனால் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறதும் சரியில்லை. இது ரெண்டுக்கும் நடுவில் கேள்வியும் கேட்டு தெளிவும் அடையிறது நமக்கு நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த செஷனில் ஆக்சுவலாக இன்னொரு டாபிக் எடுத்திருந்தேன், பட் டைமும் இதுவாகிடுச்சு, அதனால் காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன் அப்புறம் சரவணன் சார் செஷன் இது ரெண்டும் கேட்டதை வச்சு உங்களோட புரிதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் இந்த டாபிக் மாற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செஷன் டாபிக் என்ன ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ நம்ம வந்து வார்த்தைகள் வந்து சர்வசாதாரணமாக நம்ம பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கோம் லைஃப்பில். மனம், புத்தி, பிரச்சனை, எண்ணம், அனுபவம், அது மாதிரியே இந்த ஞானம், முக்தி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அர்த்தம் நம்ம அர்த்தப்படுத்திகிட்ருக்கிறது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அர்த்தத்தை சுமந்துட்டுருப்போம். இங்கே எங்கே பிரச்சனை வருது, எங்கே குழப்பம் வருது அப்படின்னா, இங்கே சொல்கிறவங்க ஒரு அர்த்தத்தில் சொல்லும்போது வாங்கிக்கிறவங்க ஓப்பனாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்ம ஓப்பனாக இருக்கவே முடியாது, ஏன்னா நம்ம மொழியை கற்றுட்ருக்கோம், அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அந்த மொழியிலேருந்தே நம்ம வந்து அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே அங்கே அந்த கரெக்டான இன்ட்ராக்ஷன் நடக்காது, கம்யூனிகேஷன். ஸோ இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான், இந்த வார்த்தைகள்லையும் தெளிவு வந்துட்டாலே இந்த செஷனில் வந்து பாதி வேலை முடிஞ்சுது. ஸோ ஞானம், முக்தி, இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் விளங்கிட்டுருக்கீங்க? ஞானம், ஞானம்னா எண்ணங்களை துரத்தல்னு சொல்லிக்கலாம். இது எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. லிபரேஷன் அப்படின்னா தூய்மையாக இருந்துடுறது. ஸோ இன்றைக்கி காலையில் செஷனில் இந்த மெசேஜ் தான் கன்வே பண்ணாங்களா? கன்வே பண்ணுங்க. நல்லது. வேறு யாராவது? மனதை புரிந்து கொள்வது. முக்தினா மனதிலிருந்து விடுதலை பெறுவது. ஞானம்னா வந்து மனசில் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். முக்திங்கிறது வந்து எந்த அனுபவத்தையும் நம்ம வந்து பிடிச்சு வச்சக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயாக விடுறது, பிரபலமாக விடுறது தான் முக்தி, மோட்ச நிலைங்கிறது. ஓகே, நிலையை உணர்றது லிபரேஷன். ஞானம்னா விஸ்டம், நான் யார் அப்படின்றத உணர்றது. அந்த அறிவுக்கு மனசில் வேலை இல்லை, அறிவுலேருந்து மனசு வந்து அறிவுலேருந்து விடுபடுறது தான் முக்தி. நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய பேரே ஆன்சர் பண்ணியாச்சு. ஞானம்ங்கிறது மனம் அதோட இருந்த தெளிவு, முக்திங்கிறது நிறைவு பெறுவது. சரி, நல்லதுங்க. முடிச்சு இருக்கிறது தான் அது, ஒன்றும் பண்ண முடியாதது ஞானம். அது என்ன கண்டிஷன் இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறது முக்தி. ரைட், தேங்க்யூ. ஐயாவோட செஷனில் இருந்தோ சரவணன் சார் செஷனில் இருந்தோ நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டதை சொன்னீங்க, சில பேர் உங்களோட அர்த்தங்களை சொன்னீங்க. இந்த ஞானத்தை தேடி இப்போ வந்திருக்கும்போது இப்போ அஞ்ஞானத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு அஞ்ஞானம் இருக்கா? சார், நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க. ஸோ மொத மொத வர்றவங்கெல்லாம் எதை தேடி இங்கே வந்தீங்க? எதுக்காக? அதான் நீங்கள் அப்போ முக்தினா என்னன்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் கற்பனை இல்லை. பீஸ் ஆஃப் மைண்ட், ஃப்ரீடம். ஸோ அப்போ இப்போ என்ன நிலைமையில் இருக்குது மனசு? டிஸ்டர்ப்டாக இருக்கு. ஓகே, ஸோ அதான் அந்த தேடல் தான் என்னன்னு கேக்குறேன் இப்போ. சரி, ஸோ பிரச்சனை எங்க இருக்குன்னு அப்ப தெளிவா இருக்கீங்களா?
மனசுல பிரச்சனை இருக்கா உலகத்துல பிரச்சனை இருக்கா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? உலகத்துல அப்ப பிரச்சனையே இல்லையா? ஸோ மனப்பிரச்சனை தான் பெருசாக இருக்கு. அப்போது அந்த பிரச்சனை தீர்ந்தா அந்த நிலை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுறீங்க? அதுக்கு அது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. வேற தீர்வுன்னா என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மனம் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிரச்சனை வந்து மனசில் தான் அடிக்கிறீங்க, அது நான் ஒத்துக்கிறேன். பிரச்சனை வந்து நம்ம இல்லை, நான் சொல்லலை, நான் உங்கள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க மனம்தான் பிரச்சனைன்னு. அவங்க சின்ன ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ நம்ம அகத்தில் தான் பிரச்சனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். புறத்திலே சில விஷயங்கள் சரியாக இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும், நம்ம மனதளவு நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஞான நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் அடித்தாவோட அது வந்து நம்ம வந்து எண்ணத்தை விட்டுடுறோம், அப்படியே போயிடுது. ஆனால் அந்த புறத்தை எப்படி தான் சரி பண்ணுறது? ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை எப்படி தான் நீ சரி பண்ணுவீங்க? ஒன்று, அவங்க கொஞ்சம் ஞானம் அடையணும், இல்லைன்னா நம்ம நடிச்சுட்டு போகணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று செஞ்சால் தான் நடக்குது. இந்த கேள்விக்கு தான் வந்தேன். அப்போது புறத்தை வந்து சரி பண்ணினா நீங்கள் சரியாயிடும், உங்கள் மனசு சரியாயிடும் சொல்கிறீங்களா? நான் புறத்தை வந்து சரி பண்ண முடியாதுங்கிற சூழல் வருது. பிரச்சனையே எங்கன்னா நம்ம நல்லவனாக இருக்கிறோம், ஆனால் எதிராளி கெட்டவனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ எதிராளி கெட்டவனாக இருக்கும்போது அவனை கையாள்றது எப்படி? அவனை கையாள்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. இல்லை அப்போ அவனை வந்து நடிச்சுட்டு போயிடுறது தான் கொஞ்சம் நல்லதாகப்படுது எனக்கு தோணுது. இல்லை இல்லை, எதிராளியை எப்படி கையாளறது, உறவுகள் சிக்கலை எப்படி தவிர்க்கிறது, புறத்தில் வேலைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் அன்பாக இருந்துட்டாலும் அன்பாக இருக்கலைன்னாலும் அன்பாக இருக்க மாதிரி நடிச்சிட்டாங்க கூட புறத்தை ஒருவள சரி பண்ணிவிட முடியும். இதுவும் ஞானம் தான். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சரியில்லாமல் இருக்கிறாருன்னா சொல்லி பார்க்குறீங்க, அவர் சரியாக ஆக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர்கிட்ட கொஞ்சம் நடிச்சுட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. இல்லை இப்போ கேள்வி என்னென்ன சார், கரெக்டாக கேள்வி வாங்கிக்கோங்க. இல்லை என்னென்ன உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. பிரச்சனை வந்து மனசில் தான் அப்படிங்கிறீங்க. நம்ம மனசில் பிரச்சனை வந்து நம்ம சரியாக இருக்கிறோம். சரி சார், நான் இப்போ வந்து உங்களை ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், தகாத வார்த்தை. உங்கள் மனசே சொல்லிட்டா பரவாயில்லையே. இல்லை சார், முதல்ல கேளுங்க. சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டுடுறீங்க. அதே வார்த்தையை இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறேன், அவருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. அப்போது பிரச்சனை என் வார்த்தைகளில் இருக்கா, உங்கள் மனசில் இருக்கா? என் மனசில் தான் இருக்கு. ஆனால் ஒரு தடவை ரெண்டு தடவை நான் பொறுத்துட்டு போயிடலாம் மேடம். சார், தொடர்ச்சியாக பிரச்சனை வந்து. சரி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் சார். அந்த கதையை புரிஞ்சுட்டு திருப்பி நீங்கள் பதில் சொல்லுங்கள். சொல்லுங்க. இது வந்து படத்தில் ரீசெண்டாக வந்த கதை கூட சொல்லலாம், பட் நான் ஓல்டு ஸ்டோரியே சொல்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் ஆத்தங்கரைக்கு குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு வரும்போது வீட்டு சாவியை காணும். உட்காந்துக்கலாம் சார். தேடுறாரு. ஸோ வீட்டு சாவியை காணும்னு சொன்ன உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்கள்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆற்றுக்குள்ளே தேடுறாங்க, மணலில் தேடுறாங்க, சுற்றி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. தேடிட்டே இருக்காங்க. நிறைய பேர் தேடுறதுனால நிறைய இடமும் கவர் பண்ணுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்போது இன்னொருத்தர் வராரு. அவர் என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படி சாவி இவரோடு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னோடனே அவர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சாவியை எங்கே விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நான் வீட்டை பூட்டது ஞாபகம் இருக்கு, ஆனால் எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலே சாவி விழுந்திருக்கு. இப்போது அந்த ஊரே திரண்டு அந்த இடத்துல தேடினா சாவி கிடைக்குமா? எந்த இடத்துல தொலைச்சோமோ அங்கே தேடினா மட்டும்தான் சாவி கிடைக்கும். இங்கே பாயிண்ட்டே என்னென்னா, பிரச்சனை எங்கே இருக்குது, எதற்கு தீர்வு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் அதுலேயே 90% ஆஃப் த ப்ராப்ளமே சால்வ்டு. நம்ம பிரச்சனை எங்கே இருக்குன்னே தெரியாமல் தீர்வை வந்து வெளியில் வச்சுட்டே இருக்கோம், இல்லைனா கற்பனையில் இந்த மனம் வந்து இந்த நிலையில் இருக்கும்னு ஒரு கற்பிதத்தில் இருக்கும். எப்போ வந்து நமக்கு ஞானம் அடையலையோ அது வரைக்கும் முக்திங்கிறது ஒரு கற்பனை நிலையாகவே தான் நமக்குள்ளே இருக்குது. எண்ணமற்ற நிலை
மகிழ்ச்சியாகவே இருக்கிற நிலை இல்லைன்னா மன எப்பவுமே எது நடந்தாலுமே அமைதியாக இருக்கும், அங்கே அன்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் அனுபவம் இல்லை ஒரு நிலை அதை மட்டுமே மனசு வந்து அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் நம்ம இருக்கோம். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த கேள்வியே. பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையை இதுலேருந்து விடுபடுற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம கற்பனைகள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே இங்கே வந்திருக்கோம், கோடிக்கணக்கான பேர் இருக்கோம், ஆனால் யாருக்கு துயரம் தாங்க முடியலையோ, தான் மன துயரத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே வந்திருக்கோம். அவங்கள வந்து பணக்காரங்களும் இருக்கலாம், பெரிய கல்விமான்களும் இருக்கலாம், எல்லாமே அனுபவித்தவங்களாகவும் இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே அவங்க துயரம் அவங்க மனசில் இருக்குன்னுங்கிற ஒரு புரிதல் இருக்க போய் தான் அதை கரெக்டாக தேடி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம கிளாரிஃபை ஆகிட்டோம்னாலே அடுத்தடுத்து சொல்கிற விஷயம் இன்னும் எளிதாக உங்களை போய் சேரும். இல்லாட்டா ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து 2 × 2 = 4, 3 × 2 = 6 சொல்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிடுவீங்க, எல்லாம் பைஹார்ட் ஆகிடும். ஆனால் திருப்பி போய் ஜீவமணி சார் சொன்ன மாதிரி அங்கே நல்லா தான் இருந்தது, நான் வீட்டுக்கு போனால் எனக்கு டவுட் இருக்கே, எனக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு நிலை தான் வரும். அதனால தான் முதல்ல வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கு ஐயா சொல்கிற உதாரணம் என்னென்னா, நமக்கு வந்து இப்போது மனசு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் வெளியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இந்த ஹாலை எடுத்துக்கிட்டோன்னா பவர் இல்லை, பேக்கப் இல்லை, இல்லை சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, சாப்பாடு சரியில்லைன்னு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்குன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஏசி இருக்குது, லைட்ஸ் இருக்குது, சாப்பாடு பிரமாதமாக இருக்குது, நல்லா கவனிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்குது எதை பற்றியோ. இந்த ரெண்டு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் வேணும்னு நம்மளை கேட்டால் நம்ம எல்லாருமே எந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படின்னா தெளிவாக இருக்கிறோம், நம்ம மன விடுதலையும் மன அதைத்தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர. ஆனால் உண்மையாகவே நம்ம புத்தியில் என்ன இருக்குன்னா, உலகத்தை சரி பண்ணிடலாம், ரிலேஷன்ஷிப்பில் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம், திங்ஸை எப்படியாவது அச்சீவ் பண்ணி சந்தோஷம் வாங்கிக்கலாம் இப்படின்னு ஒரு மேம்போக்கான புரிதல் இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை வச்சு நீங்கள் வந்து பிரச்சனையோட மையம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ தான் அதிலிருந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி எப்படி விடுபட முடியுங்கிறது இன்னும் ரொம்ப எளிமையாயிடும். ஸோ அதை அடுத்த செஷனில் அதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டது. அதே மாதிரி நம்ம கேட்குற இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் மனம், அறிவு. ஸோ மனம்னா என்ன, அறிவுனா என்ன? அப்படியா? உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்ட். அறிவு வந்து யோசிச்சு செய்கிறது அறிவு. ஆ சொல்லுங்கள் சார். மனம்ங்கிறது வந்து மனம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது மேபி எனி திங், அது வந்து சம்மந்தம் இல்லாமல் கூட வரும். பழசு இருக்கலாம், ஃபியூச்சர் இருக்கலாம், நாட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், எது வேணால் நமக்கு ப்ராக்டிக்கலாக ஃபீசிபிலிட்டி இல்லாத கூட வரலாம். பட் அறிவுங்கிறது ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு பிளானிங்கு, என்ன அச்சீவ் பண்ணோம், நம்ம டார்கெட்டு டுவர்ட்ஸ் த டார்கெட் என்ன போக போகிறோம். ஒரே நாளில் ஒரு பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணுன்றது அறிவுன்றது அதெல்லாம் இல்லை, உழைக்கணும் அந்த மாதிரி தோணுது. இந்த கற்பனைகள் தான் இப்போ பிரச்சனையே. இந்த பிரச்சனைக்காக தான் உங்ககிட்ட வந்து. ஓகே, நிறைய நல்ல பதில்கள்லாம் இருக்குது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மனம்னா, நம்ம பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் நம்ம வளர்ந்து வரோம், நம்மளோட சமுதாயத்திலேருந்து வர எண்ணங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் மெமரி மாதிரி ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸோ வேற வேறு நம்ம பார்க்குறப்ப அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு பாப்பா பாய்கிட்டே இருக்குது. அது இதை டிஸ்டர்ப் பண்ணலாம், இல்லை நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கலாம். அது அது என்னோட இதில் பார்க்கலாம். அறிவுங்கிறது அதில் எது பகுத்தறிஞ்சு அந்த சுச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக ஆப்டாக நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுறது அறிவுன்னு சொல்லலாம். மனம் என்பது வார்த்தைகளின் ஜாலம். வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் வருதோ அதெல்லாமே மனசை பொறுத்து இருக்குது. அறிவுங்கிறது அதை பிரித்து நல்ல வார்த்தைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு பேர் அறிவு. இது வரைக்கும் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி மெமரிஸ், அப்புறம் எண்ணங்கள், ஃபீலிங்ஸ் எல்லாமே கலவையாக இருக்கிறது தான் ஓவராலாக ஒட்டுமொத்தமாக மனம்னு சொல்கிறோம். அண்டு அறிவுங்கிறது வந்து
அது ஒரு பார்ட் ஆஃப் மனமானு எனக்கு தெரியல, பட் நம்ம தான் அதை பிரிக்கிறோமோன்னு கூட எனக்கு சில சமயம் சந்தேகம். அறிவுன்னு நமக்கு இருக்கான்னு நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ரெண்டையுமே பார்க்க முடியாது. ஐயா சொல்கிற மாதிரி மனம்னு ஒன்று இல்லை, நம்மளாக பிரிச்சுக்கிறது. அதுவும் ஒரு விதத்தில் பார்த்தா எக்ஸ்டர்னலாகவோ பவுண்டரி கிடையாது. மனமுங்கிறோம் அறிவுங்கிறோம், யாரையாவது காட்ட சொன்னால் உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, ஐயாவாலையும் முடியாது, யாராலையுமே முடியாத ஒரு இதைத்தான் நம்ம வந்து ஒரு செயல்பாட்டுக்காக, அதாவது எக்ஸ்டர்னலாக. இப்போ உடம்பு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை யாருக்கும், பட் உடம்புன்னு ஒன்று இருக்குது, நம்ம செயல்பட்டு தான் ஆகணும் வெளி உலகத்தில் யாராக இருந்தாலும். ஸோ அதுக்கு வந்து நம்மளாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இதுவாக உருவாக்கினது தான் எனக்கு அறிவுன்னு கூட தோணுது. ஏன்னா இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுமே நேச்சுரல் தான், மனம் மட்டும் இயற்கைன்னு சொல்ல முடியாது. அப்போ அறிவு செயற்கை கிடையாது இல்லையா? அதுவும் உள்ளுக்குள்ளேருந்து தானே வருது. அறிவு வந்து கை அறிவுன்னு சொல்ல முடியாது, காது அறிவுன்னு சொல்ல முடியாது, என் கால அறிவு வயிற அறிவுன்னு சொல்ல போகிறது இல்லையே. அதுவும் உள்ளுக்குள்ளேருந்து தானே ஒரு ஒரு சக்தி, ஒரு இயக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவும் இயற்கை தான், மனம் மட்டும் இயற்கைன்னு என்னால் அதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறத விட புரிஞ்சிக்க முடியல சரியா. ஸோ இட் இஸ் இன்டெலக்ட். இன்டெலக்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் ஆர் மைண்ட் வாட் எவர். கேள்வி கேட்டால் பயங்கரமாலாம் ரிப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணுன்னாலே மனம் இல்லாட்டா புரிஞ்சிக்கவே முடியாது. புலன்கள் இருக்கலாம், இப்போ நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்களை காது கண் எல்லாமே இங்கே இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் இங்கே இல்லைன்னா இந்த கிளாஸை புரிஞ்சிக்க முடியுமா? மனம்னா நம்ம வந்து அதாவது புலன்னா அறிய முடியாது மன மனதை. ஆனால் அந்த மனதை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோன்னா அது ஒரு எண்ணம் மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்ல எந்த விஷயத்தனாலுமே. ஸோ ஒரு தாட்டாக தான் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த தாட்டு வந்து அப்ச்ராக்டாக இருக்கிறதுனால அது அதாவது கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே புலன்காட்சி எல்லாமே வந்து இல்லாமல் எண்ணம் வழியாக அது ஆப்ரேட் ஆகிறத நம்ம மனம்னு சொல்கிறோம். அப்போ இந்த மனம் வந்து எண்ணங்களை கொண்டு வந்து அந்த எண்ணம் மூலமாக உணர்ச்சி வருது. சப்போஸ் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு என்ன உணர்ச்சியை கொடுக்கும்? ஒரு டிஸ்டர்பன்ஸை தான் க்ரியேட் பண்ணும். ஆனால் நீங்களே ஒரு ஆர்வமாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கே ஒரு விருப்பம் இருக்குது, அந்த எண்ணம் இருக்குன்னா என்ன உணர்ச்சியை கொடுக்கும்? ஸோ எண்ணம் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற உணர்ச்சியையும் சேர்த்து காமிக்கிறது தான் இந்த மனதோட ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இந்த அறிவுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதை ஏன் செயற்கைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அனுபவம் வந்துகிட்டே இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து குழந்தையாரதுலேருந்து அனுபவம் வந்துகிட்டே இருக்குது. அதில் இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது. அப்போது இன்பம்லாம் நேச்சுரலாகவே நமக்கு பிடிக்குது, துன்பம்லாம் நேச்சுரலாகவே பிடிக்கல. அதை யாரும் சொல்லி கொடுக்கல, துன்பம்னா நல்லதில்லை அது வலிக்கும்னு யாரும் சொல்லலை. எல்லாருக்குமே தெரியுது துன்பம்னா வேண்டாம் ஒரு கசப்பான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இன்ப துன்பத்தை அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இதை இன்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் துன்பத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும் தான் உலகியல் கல்வி எல்லாமே. நம்ம அறிவுங்கிறது வந்து அந்த பகுத்தறிவுங்கிறது வந்து நல்லது கெட்டது சரி தவறு அப்படின்னு பார்த்து இன்பத்தை நோக்கியே இன்ப நாட்டத்தை நோக்கியே நம்மளை நகர்த்திக்கிட்டு, ஸோ நம்ம அனுபவத்திலிருந்து அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம சான்ஸ்கிரிட்டில் புத்தின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆன்மீகத்தில் ஈகோன்னு சொல்கிறது அந்த புத்தியை தான். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன தொகுப்பு, லிமிட்டடான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் அது எல்லாமே லிமிட்டடு தான். அன்லிமிட்டடாக அறிவு இருக்கவே முடியாது, எல்லாத்துக்கும் வேறு வேறு பர்செப்ஷன் டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அந்த லிமிட்டட் நாலேஜிலிருந்து இந்த அன்லிமிட்டட் மனசை ஏதாவது ஒன்று சரி பண்ண பார்க்குது. தன்னோட விருப்பத்திலேருந்தே அதை ஆப்ரேட் பண்ண நினச்சிக்கிட்டே இருக்குது, இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அப்போ இந்த இன்ப துன்பம் இரட்டைங்கிறது வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல. இயற்கையிலே இருக்குது நமக்கு இரவு பகல் குளிர் வெப்பம் அப்படின்னு எல்லாமே இரட்டைகளாக இருக்குது. அதே மாதிரி உணர்ச்சிகளும் இன்ப துன்பம் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம், அது அப்படி தான் இருக்குது. வாழ்க்கையினாலே இந்த ரெண்டு அனுபவமும், இன்பம் இல்லைன்னா துன்பமே கிடையாது. நம்ம ஆழ்ந்த அனுபவித்தோன்னா தெரியும். நீங்கள் நியூட்ரலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதில் இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது, அப்படின்னா அங்கே அனுபவமே பெருசாக இருக்காது. ஸோ வாழ்க்கையோட அழகே இந்த ரெட்டை மாறி மாறி தோன்றுறது தான். அது இயற்கை வெளிப்புறத்துலேயும் காமிச்சிட்டே இருக்குது,
உள்ளேயும் இருக்குது. ஆனால் நம்ம அறிவை என்ன பண்ணிடுதுன்னா அது டிஃபால்ட் இதனால இன்ப நாட்டம்ங்கிறதும் நம்ம கொண்டு வரல. எப்பவுமே இன்ப நாட்டம் தான் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்ப நாட்டம் பிரச்சனை, ஆசை தான் பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஆசையை அழிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுதான் மெடிடேஷன், இல்லைன்னா மந்திரம் சொல்கிறது, இல்லைன்னா ஆன்மானா என்ன இல்லை கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறது. ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று புரிஞ்சு அல்டிமேட்டாக என்ன மனம் நல்ல நிலையில் இருக்கணும், அதுவும் பர்மனெண்ட்டாக நல்ல நிலையில் இருக்கணும்னு நம்ம வந்து ஒரு கற்பனை வச்சுருக்கோம். நம்மளோட பர்மனெண்ட் நல்ல நிலைனா என்ன கற்பனைனா அங்கே வந்து இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸே இருக்காது. டிஸ்டர்பன்ஸ்னால் எதை சொல்கிறோம், நெகட்டிவ் இமோஷன்ஸே இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். இப்படிங்கிறது இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதைத்தான் கோலாக வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வரோம். வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இந்த கேள்விகள்லாம் எதுக்குன்னா உண்மையாகவே யதார்த்தம்னு ஒரு வார்த்தை காலையில் பார்த்தோம் இல்லையா, யதார்த்தம் எப்படி இருக்குது, அந்த யதார்த்தத்தில் பிரச்சனையா இல்லைன்னா நம்மளோட அறிவில் இருக்கிற பிடிவாதத்தில் பிரச்சனையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அப்போ அறிவு வந்து செயற்கையாக நம்மளோட அனுபவங்களும் மெமரியும் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அது வந்து இந்த மனசோட இயக்கத்தை நம்மளோட இயல்பு இருக்கு இல்லையா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர்னு சொல்கிறோம்ல, அந்த கேரக்டருக்கு ஏத்தாப்புல எண்ணங்களும் அதற்கான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திட்டே இருக்கிறது மனதோட இயல்பு. இப்போ ஒரு சண்டையை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு பயம் வரலாம், ஒருத்தருக்கு கோபம் வரலாம், இன்னொருத்தர் எக்கேடோ கேட்டு போட்டும் அப்படின்னு போயிடலாம். யார் யாருக்கு என்ன எண்ணம் இருக்கோ அதுக்கேற்ற அந்த உணர்ச்சி வரும். ஆனால் இந்த மாதிரி மனசு வந்து எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலேயும் நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கோமோ அது அந்த இயல்பிலிருந்து அது அன்கான்ஷியஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து தான் நம்ம பயந்து அதில் வேண்டாத விஷயங்கள் வேண்டிய விஷயங்கள்னு பிரித்து 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 எனக்கு இது மட்டும்தான் வேணும் இது வேண்டான்னு ஒரு ரூல் புக் வச்சுருக்கோம் நம்மளே. அதனால தான் எல்லா அவஸ்தையுமே என்னென்னா இன்பம் வர்றதும் பிரச்சனை இல்லை, இல்லை இன்பம் எப்போவுமே நமக்கு பிரச்சனை இல்லை, துன்பம் வர்றது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த துன்பம் நீடிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப. அந்த துன்பம் ஏன் நீடிக்குது அப்படின்னா அதை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு இந்த அறிவு விரட்ட நினச்சி நினச்சி தான் அது வந்து அங்கேயே சுழண்டு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பற்றி தெளிவாக பேசுகிறதுக்கு தான் மனசு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அங்கே எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆனந்த் சாரோட செஷன் அடுத்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வார்த்தைகள் மட்டும் நம்ம வந்த பர்பஸ் என்ன, தேடல் என்ன தேடி வந்தோம், அதற்கு தீர்வு என்ன, அந்த தீர்வு வந்து ஒரு செயல் மூலமாக கிடைக்குமா. இப்போது செயல்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே கேட்குறீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமா இதை வந்து திருப்பி திருப்பி அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராக்டிஸ்னாலே என்னது, கார் ஓட்ட கற்றுக்கிறது ப்ராக்டிஸ், குக்கிங் பண்ணுறது ப்ராக்டிஸ், அதெல்லாம் செயல் சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே புரிதல், ஞானம்னாலே அந்த வார்த்தையே புரிதல் தான் தமிழில், புரிதல்ங்கிறது செயல் கிடையாதுல்ல, நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு வகையில் செயல்னு சொல்லலாம். ஏன்னா புத்திக்கு வந்து புரிய வைக்கிறோம், அறிவுக்கு நம்மளோட லிமிட்டட் அறிவுக்கு வந்து இது நீ தப்பு பண்ணுறேங்கிறத புரிய வைக்கிறோம். ஆனால் மற்றபடி இது வந்து எதையோ சரி பண்ணுற செயல் இல்லை, எதை தப்பாக பண்ணிகிட்ருக்கோமோ அதை கைவிடுற ஒரு புரிதல். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கேட்குற வார்த்தைகளோட அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இங்கேருந்து போகிறப்பவே தெளிவும் வந்து உங்களோட கூட வந்துடும். இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அவர் சொல்கிற ஆராய்ச்சி பண்ணியும் உங்களுக்கு சொல்லுவார், உங்களையும் ஆராய்ச்சி பண்ண எல்லோரும் சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மத்தியானம் அந்த செஷன் இன்னைக்கு கட் ஆகிடுச்சு டைமாக இல்லாததுனால. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் போய் இங்கே கேட்ட விஷயங்களையே நீங்களே க்வெஸ்சன் பண்ணி பாருங்கள், அது அப்படி தான் இருக்கான்னு நீங்களே பாருங்கள், உங்களால் ஏற்றுக்க முடியுதா பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நீங்கள் நாளைக்கு வந்து கேட்டாதான் இந்த புரிதல் வந்து முழுசாக உங்களோட தான் மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்த செஷன் வரலாம் கேட்கலாம். பட் எளிமையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை சரியாக வாங்கிக்கிறது தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.